ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கேஹெச் ட்ராவல் அண்ட் வீடியோஸ். நம்ம இன்றைக்கி ரூட் நம்பர் 6 ஊட்டியிலேருந்து நம்ம இன்றைக்கி சோலூர் தான் இன்றைக்கி ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம், ஊட்டி டு சோலூர் ரைட். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 8:30 இங்கே ரீச் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட ரூட் மேப் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து ஃபிங்கர் போஸ்ட் போவோம், இல்பங் ஃபிங்கர் போஸ்ட், ஃபிங்கர் போஸ்ட்லேருந்து தலகுந்தா, தலகுந்தாலேருந்து சோலூர் நம்ம ரைட் எடுத்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்ம வந்து சோலூர் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் காரில் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆக்சுவலி இங்கே பக்கத்தில் இருக்குங்கிறதுனால ரொம்ப வாட்டி போயிட்டு வந்திருக்கோம். பட் பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல், டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைட் மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைடாக இருக்கும். சோலூர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக டி எஸ்டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 8:30 பஸ் ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு 9:00 அந்த மாதிரி ரீச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 மினிட்ஸ் ரைடு தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ், அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் தான் ஆகும் மொத்தமே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹில் பங்க். இந்த இடம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் மைசூர், பெங்களூர் இதெல்லாம் போகணும்னா இந்த இடம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். பஸ்ஸில் போகிறதுக்கு ஆக்சுவலி நீங்கள் ஊட்டியிலேயே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 3-day trip இல்லை 2-day trip வந்தால் கூட காலையில் 8:30 நீங்கள் வந்தால் திரும்ப 9:45 போல் திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் வந்துடும். நீங்கள் ஆன் தி வேல நீங்கள் எஸ்டேட்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. Thank you.
எல்லாமே ஹோம்மேட் வர்கி ஷாப்ஸ் தான். நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா சுட சுட கொடுப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 500 meters இருக்குது. இங்கே தான் மோஸ்ட்லி யார் வந்தாலுமே பெங்களூர் போகிறவங்க, மைசூர் போகிறவங்க எல்லாமே இங்கே தான், கூடலூர் போகிறவங்க எல்லாமே இங்கே தான் பேக்கரியில் மோஸ்ட்லி வரிகெலாம் வாங்கிட்டு போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 500 meters முன்னாடி இருக்குது. இந்த இடம் மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இங்கே வரைக்கும் வாங்கினா நல்லாயிருக்கும். இந்த இடம் தான் ஃபிங்கர் போஸ்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊட்டியோட கடைசி சிட்டி, அதாவது எல்லையும் கூட சொல்லலாம். இதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் இருக்காது, ப்ளஸ் ப்ராப்பரான ஷாப்ஸ் இருக்காது. நீ கிராசரிஸ் எது வாங்கணும்னாலும் இந்த இடத்துல தான் வாங்கி ஆகணும். ஊட்டியோட கூடலூர் வழியில் கடைசியான இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் போஸ்ட் தான். இந்த ஃபிங்கர் போஸ்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதை தாண்டி போகும்போது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கேயே வாங்கிட்டு போயிடணும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா இதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வில்லேஜஸ் தான் மோஸ்ட்லி.
இங்கேருந்து தலகுண்டா போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான ரோடு. ஆக்சுவலி நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துக்கலாம் இந்த இடத்த. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு குட்டி பைன் ஃபாரஸ்ட் மாதிரி நம்ம கிராஸ் பண்ணி தான் தலகுண்டா போவோம். ஒன்னாசம் ரோட். நீங்கள் எப்போ இங்கே வந்தாலும் மற்ற இடத்துல எப்படி இருந்தாலும் கிளைமேட் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு 300 meters மட்டும் உங்களுக்கு அவ்வளோ சின்னஸ் அப்படியே இருக்கும். தலகுந்தாலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு வந்து மாயார் மசனகுடி ரோட். நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம் கல்லட்டி மாயார் பஸ் வீடியோ. ஸ்ட்ரெயிட்டாக போனால் இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லோக்கல் வண்டியாச்சும் கார்ஸ் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால மக்கள் புதுசாக வர்றவங்களுக்கு ஓட்டு தெரியாமல் ஓட்டுறதுனால இப்போ யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம பஸ்ஸில் போனால் நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி ஊட்டி டு மாயார் பஸ் வீடியோவில் போட்டிருப்போம். ஊட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கல்லட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லட்டி ரோடு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஊட்டியோட பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பைன் ஃபாரஸ்ட்குள்ளே தான் என்ட்ரு ஆகிருக்கோம். இது ஒரு 1 kilometer பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணி போகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்கும். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இந்த இடம் பைன் ஃபாரஸ்ட், ஹார்ஸ் ரைடிங் மற்றதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்தால் இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கலாம். Thank you.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது. இந்த டேம் வந்து இப்போ காமராஜர் காலத்தில் காமராஜர் பற்றி ஓப்பன் பண்ண டேம். முன்னாடி டூரிஸ்ட் அலோவ் பண்ணாங்க, இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. பட் வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டேம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வெளியில் நின்று பார்க்கலாம். நான்கு பேர் நம்ம ஒரு பிரிட்ஜு கூட கிராஸ் பண்ணுவோம். அதுவும் அதுவுமே பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டின பிரிட்ஜு தான். சோலூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே, சோலூர் என்ட்ராவதுக்கு முன்னாடியே ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து கூடலூருக்கு போக முடியும். பட் ஆனால் கூடலூர் போகிறதுக்கு சோலூர் வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரோட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெண்ட்ஸு, க்ரீனரிஸ், அப்படி தான் இருக்கும் ரோடு. சோலூர் என்டர் ஆயாச்சு, நம்ம சோலூர் வந்தாச்சு. இங்கேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே போகணும். மக்களே, இதுக்கப்புறம் வர்றதோட மிஸ் பண்ணிடாதீங்க. சோலூர்னு சொல்லணும் சொல்லலாம். ரெண்டு பக்கமும் டீ எஸ்டேட். உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ரைட். நம்ம கூட பைக்கில் வர்றது, காரில் வரும்போது கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஒரு பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டியிலேருந்து உங்களுக்கு 15 கிலோமீட்டர்லேயே இருக்கும். மற்ற இடத்துக்குலாம் போகணுன்னா ரொம்ப லேட் ஆகும். சிட்டியிலேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்கிறதா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து போகிறதுக்கு.
ஒரு